மலை மலை வியூவர்ஸுக்கு வணக்கம். என் பேர் ஜெயன். மத்தாப்பு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் என் கூட சித்தாரா, ரேணுகா, கீதா மேடம், இது இவர் கிட்டி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இளவரசரும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நாகராஜ் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே தினந்தோறும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் அந்த படத்துல பண்ணேன். அவர் வந்து ஒரு வாட்டி வந்து கூத்துப்பட்டறையில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பண்ணுறியான்னு கேட்டார். சார், நான் வந்து எனக்கு அப்போ ஐடியா இல்லை, நான் எம்பிஏ பண்ணுறதா இருந்துக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு தினந்தோறும் படத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி சார், பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து திருச்சி, கொடைக்கானல்லாம் இது எடுத்தோம். வேலை இதம் சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக மியூசிக் பண்ணியிருக்காரு. மாரவர்மன் சொல்லிட்டு அவர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொன்மாலை பொழுது, 18 வயசு காயத்ரி வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆகி தேட்டர்லலாம் நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்து மக்கள் எல்லாம் வந்து ஒரு புதுமுகத்தை எப்படி ஆதரிப்பீங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக என்னையும் ஆதரிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை மக்களுடைய ரசனையை நம்பி எடுத்துருக்குறோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. எவ்வளவு நினைச்சோமோ அதை விட ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. படம் வெற்றி பெறும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ரசிகப்பெருமக்கள் அனைவருக்கும் என்னை உளமார்ந்த நன்றி. மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தினந்தோறும் நாகராஜ். மத்தாப்பு ஒரு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான படம் ஓடிட்டுருக்கு. அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு ரொம்ப வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். வேறு மாதிரியான படம்னா ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வேறு ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். வாழ்க்கையை மறுபடியும் புரட்டி போட்ட மாதிரி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு தோணும். வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பி அதை பார்க்கும்போது ஒரு கண்ணெல்லாம் கலங்குமே சில வாழ்க்கையை பற்றி நினைக்கும்போது. எல்லாமே சேர்ந்த ஒரு ஆல்பம் தான் மத்தாப்பு. எல்லாருக்குமான படம் இது. ஒரு யூத்துக்கான ஒரு படம், வேறு ஒரு காமெடிக்கான ஒரு படம், ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு படம் அப்படின்லாம் இல்லை. மொத்தமாக ஒரு வாழ்க்கைக்கான ஒரு படம். வாழ்க்கை எல்லாமே இருக்குது. இதுக்குள்ள ஹியூமர், ஆக்ஷனு, லைஃபு, வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே இருக்குமே, அது எல்லாமே அது அத்தனையும் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய இடம் உங்களை வந்து ஒரு மாதிரி சிலுக்க வைக்கும். நிச்சயமாக புதுமுகம் இல்லை, ஏற்கனவே காயத்ரி வந்து ஏற்கனவே 2-3 படத்தில் நடித்த பொண்ணு காயத்ரி. புதுமுகம் வந்து ஒரே ஒரு பையன் அந்த ஜெயன் அப்படின்ட்டு ஏன் அவனை சூஸ் பண்ணேன்னா அந்த கதைக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதே ஃபீல் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு பையன் இருந்தால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம். இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளை எதுக்கு சூஸ் பண்ணுன்ட்டு. இல்லைனா ஒரு ஆர்டிஸ்ட் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பையன் கூட நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவோம். படத்தில் மற்றபடி கீதா மேடம், சித்தாரா மேடம், இளவரசாரு, கிட்டி சாரு, இங்கே ரேணுகா மேடம், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு சித்தியாக வந்து சித்தாரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. கேரளாவில் தான் நம்மளை உரவத்தை நடிக்க வச்சோம். கீதா மேடம் நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் வராங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப கேரக்டருக்கு அவ்வளோ ஆக்டாக இருந்தாங்க. ஒரு அம்மாவாக, ஒரு சித்தியாக, சித்தியான சித்தாராவை பார்க்கும்போது ஒரு ரியல் லைஃப்பில் இந்த சொல்லுவாங்களே சினிமா சித்தி, சினிமா அம்மா, சினிமா அக்கா, சினிமா ஃப்ரெண்டு, அந்த மாதிரிலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில் சந்தித்த ஃப்ரெண்டு, நிஜ வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சித்தி அம்மா, இவங்களோட உணர்வு தான் மொத்தமாக மத்தாப்பு. எல்லாருக்குமே படம் இருக்குது. எல்லாருக்கும் எந்த உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லபடியாக ரிலீஸ் ஆகி இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களோட ரசனை தான் நம்பி தான் அந்த படம் எடுத்தோம். இந்த ரசனைக்காக அந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. ஓப்பனிங்கே இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோடு அந்த தேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.